மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடுகிற, எல்பிபியில் தண்ணீர் திறந்து விடுகிற காலத்தை சரியாக நிர்ணயித்து அதற்கு ஏற்ற அடிப்படையிலே பணிகளை முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். துறையினுடைய அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அரசு அதிகாரிகளுக்கு அந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 84 இடங்களிலே இந்த பணிகள் நடக்கிறது. அந்த 84 இடங்களிலேயும் 70% அந்த பணி முடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிச்சம் இருக்கிற 30% ஏறத்தாழ 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதிக்குள்ளாக முடிப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கிற பொழுது அந்த பணிகள் அனைத்தும் முடிந்திருக்கும். அந்த வகையில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி கண்டிப்பாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்பிபியில் எப்படி இந்த கட்டுமானம் செய்ய வேண்டும் என்பதை நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறது. அந்த நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இது நடக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. துறையினுடைய அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை ஆய்வு செய்து ஒவ்வொரு நேரத்திலையும் அவர்களோடு பேசி இதை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இப்பொழுது பார்த்தவரை, இன்றைக்கு பார்த்தவரை பணிகள் சிறப்பாக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக 15ஆம் தேதி தண்ணீர் விடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் பார்த்ததுனாலே தெரிந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் இடங்கள் படி செய்கிறது வந்து இல்லை, அரசாணை இப்போ வந்து கோர்ட் வந்து ஒரு வழிகாட்டுதலை சொல்லி, அதனால் அந்த வழிகாட்டுதல் படி பண்ண வேண்டியதுதான் வந்து அரசுடைய கடமை. அது வந்து பெரும்பகுதி எங்கேயாவது சில இடத்துல சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்காக விவசாயிகள் சொல்லுகிறார்கள். அது என்ன பிரச்சனை என்று நாங்கள் பார்த்து அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடு, ஏதாவது ஒரு பணி செய்ய முடியாத கால அவகாசம் இல்லாமல் செய்ய முடியாமல் போனால் அது அடுத்த சீசனில் செய்வதற்கான நடவடிக்கை இப்படி ஏற்பாடு செய்ய பண்ணியிருக்கிறேன். அது அது வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதில் மெயின் கனால் ஏ பிரிவில் வருகிறது. அந்த மெயின் கனாலில் இருக்கிறது பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ அது பண்ணிட்டாவே 90% பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த இதில் நமக்கு வந்து அது என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து போகிறதில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லை, சில இடத்துல பிரச்சனை இருக்குது. அது கூட மதகுகள் தான் பிரச்சனை. மற்ற இடமெல்லாம் வந்து நம்ம மண்வாய்க்காலையே கொண்டு போயிட முடியும். இருந்தாலும் அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி கொண்டு போவதற்கு ஏற்பாடு செய்யும். இல்லை, அது வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தமாக 4 கிலோமீட்டர் இல்லை, அது மொத்தமாக இருக்குது. அது மொத்தமான கணக்கு இப்போ இடத்துல இல்லை. அதனால் வந்து 84 இடத்துல இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. மொத்த கணக்கு என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இல்லை, ஏன்னா இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இது செய்து முடிக்கணுங்கிறத நோக்கம். அதனால அரசாங்கம் அதை என்ன பண்ணும், கிளைவாய்க்கால் எந்த கிச்சம் வராதா? இந்த இல்லை, கிளைவாய்க்காலில் வந்து ஏற்கனவே மண் வாய்க்காலாக இருந்து போயிட்டு இருந்திருக்கு. இப்போ நமக்கு அதில் வர்ற பிரச்சனையே வந்து எங்கேயாச்சும் மதகுகள் உடைந்திருந்தால் பிரச்சனை. அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு தனி அனுமதியை வாங்கி அதை சரி பண்ணலாமாங்கிறது சொல்லியிருக்கோம். அது ரெண்டு விவசாயிகள் ரெண்டு பக்கமும் பேசி கூட அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். செகண்ட் ஃபேஸ்லாம் வந்து ஷார்ட்டேஜ் ஆனப்போ கடுமையாக நடவடிக்கை எடுத்தாங்க. இப்பொழுது அதிகாரிகள் அதில் மிக தெளிவாக இருக்காங்க. எந்த இடத்துல அந்த மாதிரி சட்டவிரோதமாக எடுத்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு பிரச்சனை வருமோ அதெல்லாம் வரும். அதனால் அந்த மாதிரி எடுக்கிறவங்க அதிலிருந்து ஒதுக்கிக்கிறது நல்லது. விவசாயிகள் வந்து எடுக்கிற ஒரு சில இடங்கள் எடுக்கிற அந்த விவசாயிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் வணிக நோக்கத்தில் எடுக்கிற, இல்லை வணிக நோக்கத்தில் எடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்ற மாதிரி, வணிக நோக்கத்தில் எடுக்கிறவங்க மீது தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். விவசாயிகள் எடுப்பது சில நேரங்களில் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லாத இடத்திற்கு எடுக்கிறார்கள். அது விவசாயத்திற்காக எடுக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனசு எங்களுக்கு இருந்தாலும், பட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு
மற்ற சட்டங்கள் இதையெல்லாம் பார்த்து அதையும் தடுப்பதற்கான நடவடிக்கை பார்க்க வேண்டும். இப்போ வணிகத்திற்காக எடுப்பவர்களையும் விவசாயிகளையும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ண மாட்டோம். ஆனால் ரெண்டையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் எடுக்கும். இபிடிசி இது பண்ணி மழை பெஞ்சதுன்னா கூட அவங்க பெரும்பகுதியான வேலை அந்த கீழ் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. இந்த சைடு வேலை தான் டிசி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதனால் அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு சில இடங்களில் முடக்குச்சி சட்டமன்ற உறுப்பினராக தலை சிஎம் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கடிதமே இருக்கு. அவங்களுக்கு சட்டம் போடுவாங்க.